நடிகை ஜேத்வானி மீது நிகழ்ந்த கொடுமைகளும் அதிகாரிகளின் சதித்திட்டமும் ஆந்திராவை சுழற்சியடிக்க வைத்துள்ளது. மும்பையில் தொடர்ந்து கொண்டிருந்த வழக்கை வாபஸ் பெறச் செய்ய ஆந்திர மாநிலத்தின் சில உயர் அதிகாரிகள் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி நடிகையை கைது செய்துவிட்டு பல்வேறு கொடுமைகளை செய்ததற்காக தற்போது ஆந்திர அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மும்பையைச் சேர்ந்த பிரபல நடிகை ஜேத்வானி தொழிலதிபர் ஒருவருக்கு எதிராக கடந்த ஆண்டு டிசம்பரில் புகார் அளித்தார். இந்த வழக்கில் தொழிலதிபரின் வலுக்கட்டாயம் காரணமாக ஆந்திர மாநிலத்தின் ஆளுநர்கள் சதித்திட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்காக ஜேத்வானியை மும்பையிலிருந்து விஜயவாடா அழைத்து வந்து தனியார் விடுதியில் தங்க வைத்து மும்பை வழக்கை வாபஸ் பெற வலியுறுத்தினர். இந்தச் சூழலில் ஜேத்வானி தன் நியாயத்தை கோர முடியாமல் அதிகாரிகளின் துன்புறுத்தல்களை எதிர்கொள்ள நேரிட்டது. அவருக்கு எதிராக பல சாட்சியினையும் கையெழுத்துகளையும் பெற முடிந்ததும் பாலியல் தொல்லைகளுக்கு ஆளாக்கி பின்னர் சிறையில் அடைத்தனர். தன் வாழ்க்கை சீரழியும் நிலைக்கு தள்ளப்பட்ட ஜேத்வானி இறுதியில் வழக்கை வாபஸ் பெறுவதாக உறுதியளிக்க நேர்ந்தது. அப்போது ஆந்திர போலீசார் தொழிலதிபரின் அழுத்தத்திற்காக நடிகையை ஜாமீனில் விடுதலை செய்து மும்பைக்கு அழைத்து சென்று வழக்கை முடித்தனர். ஆனால் ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் நடிகைக்கு தரப்பில் நீதியை பெறுவதற்கான வழிகள் திறந்தன. புதிய அரசின் ஆதரவுடன் ஜேத்வானி அதிகாரிகளின் மீதான புகாரை பதிவு செய்தார். புதிய அரசின் நடவடிக்கைகளால் ஜேத்வானிக்கு நேரிட்ட கொடுமைகள் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து முதல்வர் சந்திரபாபு இந்த வழக்கில் உடனடி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். சிரமவந்தி ராய் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டது. குற்றச்சாட்டுகள் உறுதியாகியதும் மூன்று மூத்த IPS அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஜேத்வானி மீது நிகழ்த்தப்பட்ட கொடுமைகள் வெளிச்சத்துக்கு வந்தது. இந்த சம்பவம் ஆந்திர மாநிலத்தில் அரசியல் ரீதியாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விசாரணையின் மூலம் அதிகார வர்க்கத்தின் சதித்திட்டங்கள் சுட்டிக்காட்டப்பட்டு ஜேத்வானுக்கு நீதியும் கிடைத்தது.